ஹலோ, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சண்டே, எங்கள் வீட்டில் சிக்கன் செய்கிறேன். சிக்கன் போடுறேன் ஃபஸ்ட்டு. சிக்கனு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை லவங்கம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 3 டீஸ்பூன் போடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் தனியா பவுடர், சில்லி பவுடர். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர், சீரகம் கொஞ்சம், கொஞ்சம் சோம்பு, சால்ட் போடுங்க. சால்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிட்டு போடுங்க. லாஸ்ட்டாக கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 hour எடுத்து வச்சிடணும். அப்படி இப்போ எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி சிக்கனு மசாலாலாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour அடி வச்சிடுங்க. உப்பு சரியாக கரெக்டாக இருக்க பார்த்துங்க. இப்போ 1 hour ஆகிட்டதும் எண்ணெய் ஊற்றிட்டு சிக்கன் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். ஹாஃப் அன் அவர் ஆகிட்டு பற்றி எண்ணெய் காய வச்சுட்டு சிக்கன் போட்டுடலாம். இது ஒரு 10 மினிட்ஸும் இந்த எண்ணெயிலே ஃப்ரை ஆகணும். எண்ணெயிலே ஃப்ரை ஆகிட்ட பிறகு தண்ணி மேலே வரும். இதுக்கு தண்ணி இப்போ ஊற்றக்கூடாது. ஒரு 10 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இது பேர் வந்து ஈஸி சிக்கன், அப்படி இல்லைனா லேசி சிக்கன்னு வச்சுக்கலாம். நான் வந்து இதுக்கு லேசி சிக்கன்னு தான் வச்சுருக்கிறேன் பேர். எதுக்குன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு, மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு வன்ஸு ஊற வச்சுட்டு அப்படியே எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியதான். ஸோ அதனால் நான் வந்து லேசி சிக்கன்னுட்டு பேர் வச்சுருக்கேன் இதுக்கு. இதிலே தண்ணி வந்துடுச்சு பாருங்க. தண்ணி அதனால் நம்ம கொஞ்சம் ஊற்றலாம். இதுக்கு பொன்மா இருக்கும் தண்ணி. நல்லா இந்த இதுலேயே நல்லா ஃப்ரை பண்ணும். தண்ணி நல்லா மேலே வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ தண்ணி மேலே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தண்ணி எப்படி போடும். சண்டேஸில் வீட்டில் சிக்கன் செய்யலைன்னா, நான்வெஜ் செய்யலைனாக்கா அன்றைக்கி சண்டே மாதிரி தெரியாது. ஸோ அதனால் ஏதாச்சும் ஒன்று வீட்டில் சண்டே ஆச்சுன்னா ஏதாச்சும் சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு, அதனால் இன்றைக்கி வந்து சிக்கன் எடுத்துன்னு வந்தோம். ஸோ ஈஸியாக செஞ்சிடலாமேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மசாலாலாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக் பண்ணி தான் இருக்குது.
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாம் பண்ணுறது தான். ஸோ பாருங்கள், நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தண்ணி வந்துச்சு பாருங்கள். இந்த மசாலா தண்ணியெல்லாம் அதில் ஊற்றிடலாம். நம்ம இந்த மசாலா தண்ணியெல்லாம் ஊற்றினா அதுவே போதுமா இருந்து குக் பண்ணால் தண்ணி மேலே வரும். ஸோ இப்போதைக்கு மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். தண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்துச்சு. இதில் கொஞ்சம் தண்ணி தான் ஊற்றினதும் நிறைய தண்ணி ஆயிடுச்சு. இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிட்டோம். நல்லா வேகட்டும். எந்த பிறகு அந்த தண்ணியெல்லாம் சுண்டின பிறகு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து பெப்பர் அண்ட் ஜீரா பவுடர் லாஸ்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி இறக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போடணும். இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவி வேணுன்றதுனால நான் இந்த ஸ்டேஜில் இறக்கிடுறேன். உங்களுக்கு ஃபுல்லாக ஃப்ரையாக இருக்கணுன்னாக்கா இது எல்லாத்தையும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம். ஸோ சிக்கன் லேசி சிக்கன் ரெடி. வாங்க சாப்பிடலாம். பாய், தேங்க்யூ கைஸ்.